நோனோ, எப்படியும் தமிழ்நாட்டில் பாஜக வந்துடவே கூடாதுன்னு அரசியலுக்காக தமிழகத்தை ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் சொல்லி வரும் அதே சமயத்தில் தான் நீ பாட்டுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. ஆனால் தென்னிந்திய கடற்பகுதியில் சீனாக்கார முதல்ல உனக்கு தான் பெரிய ஆப்பு வச்சிருக்கான். காப்பாற்ற வேண்டியது இந்தியாவின் கடமை. நம் இந்தியா உலகத்தின் எந்த நாட்டுக்கும் முன் உதாரணமாக இருக்கணும்னு தரமான விஷயத்துக்கு மட்டுமே செவி சாய்த்து அதிரடி முடிவெடுத்து உள்ளார் பிரதமர் மோடி. தேர்தல் நேரமாச்சே, அதனால மாத்தி மாத்தி குறை சொல்லி ஏதோ அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க மக்களே. உண்மையிலேயே எதிராளிகளிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்ற பிரதமர் வைத்துள்ள செக், இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். INS பாஸ் என்பது இந்திய ஆயுதப்படையின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் கூட்டு சேவைகளின் கீழ் உள்ள இந்திய கடற்படை விமான நிலையம். இது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள கிரேட் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய கேம்ப் பெல் விரிகுடாவிற்கு அருகிலேயே அமைச்சிருக்கிறாங்க. அதே போல INS கோஷா, இது வடக்கு அந்தமான் தீவுல அமைந்திருக்கக்கூடிய ஷிப்பூர் என்ற ஒரு கிராமத்துல வந்து அமைஞ்சிருக்கு. INS ஜராவா அடுத்துதான், இது வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் பகுதிக்குள்ளேயும் அந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. 1964 தொடங்கப்பட்டது. அடுத்து INS உக்ரோஷ், இது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுடைய தலைநகராக இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர்ல தான் இதுவும் இருக்கு. இப்படி அந்தமான் நிக்கோபார் சுற்றி இருக்கக்கூடிய 4 நேவல் பேஸும், அதாவது INS பாஸ், INS கோஷா, INS ஜராவா, INS இந்த 4 பேஸும் இன்னைக்கு இப்போ என்ன நிலைமைகள் இருக்கு அப்படின்னா, அப்டேட்டட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு சைலண்டா விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியா. நம்ம இந்தியா விரிவாக்கம் பண்ணா சைனாவுக்கு இப்ப ரொம்ப கோபமா இருக்கு. ஏன் சைனாவுக்கு கோபம் வருது? அங்க ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா எப்படி எந்த நாடும் வளரவே விடாம இன்டெரக்டா கேம் விளையாடுமோ அதே மாதிரிதான் சைனா எப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டு எல்லை பகுதியையும் பிடிச்சு மற்ற நாடுகளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மற்ற நாடு முக்கியமான இடங்களை பிடிச்சு தன் கண்ட்ரோல கொண்டு வந்து வேவு பார்க்கறதே முழு நேர வேலையா வச்சு இருக்கும் சைனா. என்ன காரணம்? சைனால தயாரிக்கிற எல்லா பொருளும் எல்லா நாட்டுக்கும் அவங்க தீர்மானிக்கிற வழியில கொண்டு போய் அந்த நாட்டுக்கு கார்கோ மூலமா கொண்டு சேர்க்கணும். அதுக்கு மற்ற நாடுகளின் நிலத்தையும் ஆட்டையே போடணும். இதுதான் சைனாவோட குறிக்கோளா இருக்கு. அதனாலதான் இப்ப சவுத் சைனா முழுக்க ஆக்கிரமிக்க முயற்சி பண்றாங்க. இதனால எந்த நாடெல்லாம் பாதிக்குதுன்னு பார்க்கும்போது தைவான், ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரிய சங்கடமும் ஏற்பட்டு இருக்கு. இந்த நாட்டின் கடற்பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த சீனா திட்டமிட்டு ஒரு சாதாரண கார்கோ அந்த வழியா அந்த சின்ன கப்பல் போனாலுமே கூட என்ன இது, என்ன பண்றாங்க, இங்க என்ன எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு தன் நாட்டு எல்லை பகுதியில கூட சுதந்திரமா செயல்பட விடாம தடுக்குது சைனா. இதனால இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஆதரவோட இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த கோர்ட்டுக்கு ஒரு முடிவு இங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல சைனாவுக்கு எதிராக தீர்ப்பும் வந்துருச்சு. ஆனாலும் சைனா கேட்பானா அப்படின்னு பார்த்தா அது நிறைய பல கேள்விகள் இருக்கு. கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா இங்க ஒரு விஷயமே. அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட்டையும் கூட மதிக்கிறதே இல்ல சைனா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரிதான் இந்தியன் ஓஷன் ரீஜனையும் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதன் விளைவுதான் அம்பன் தோட்டம் போர்ட். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அம்பன் தோட்டம் போர்ட்டையும் அதே போல மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மொய்சுவை மடக்கி போட்டு மாலத்தீவுல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருது சைனா. இதுல இந்தியாவுக்கு என்ன சாதகமான விஷயம் அப்படின்னா, அந்தமானை சுற்றி இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்தியாவுடையது, அதாவது இந்தியாவுடைய கண்ட்ரோல வருது. இந்த இடத்துல தான் இதுல என்ன அட்வான்டேஜ்னு இங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதி எல்லாமே இருக்கக்கூடிய பகுதி வந்து ரொம்ப ஆழ்கடல் பகுதி. சோ பெரிய சரக்கு கப்பல் எல்லாமே போக முடியும் அந்த வழியா ரொம்ப ஈஸி. அது மட்டும் கிடையாது, சப்மரை அதாவது நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பல் போவதும் வந்து ரொம்ப ரொம்பவே ஈஸி, பிகாஸ் ரொம்ப டீப் சி. இப்ப இந்த நேவல் பேஸ் எல்லாத்துலயும் விமான தளங்கள் அமைக்க திட்டம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இந்தியா. இது வந்து இந்தியாவுக்கு ட்ரேட் ஷிப் ரூட்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ இந்த வர்த்தகத்தை எல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் இருக்கு. எந்த விதத்தில் அப்படின்னா, இந்த 4 நேவல் பேஸ்லையும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பவர்ஃபுல் ரேடார் இந்த இடத்துல வருது. இந்த ரேடார் மூலமா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வேவ் பார்க்க முடியும். இது வரைக்கும் சைனா தான் எப்போ பார்த்தாலுமே நம்மளை வேவ் பார்த்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதுக்கு பெரிய ஆப்பு வைக்கும் விதமா இப்ப நாம நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் நாடுகளை வேவு பார்க்க முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி குறிப்பா சைனாவை வேவு பார்க்க முடியும் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வேவு பார்க்கறது மட்டும்தான் விஷயமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு எப்படி இந்த ட்ரேட் ரூட் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா வந்து சைனா பத்தி சொல்லிடலாம். இப்போ சைனாவுக்கு அதிகபட்சமான வர்த்தகம் மலாக்கா ஸ்டேட் வழியா தான் நடக்குது. இந்த மலாக்கா ஸ்டேட் என்ற கடல் வழி மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் அமைஞ்சு இருக்கு. இந்த வழியா தான் வந்து இந்திய ஓஷனில் நுழைந்து அதாவது அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, இந்த தீவுகளை
எல்லாம் கடந்து தான் மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாலு ரூட், அதாவது நாலு கடற்வழி தடம் இருக்கு. இந்த நாலு கடற்வழி தடம் மூலமா தான் எந்த நாட்டிலும் இருந்தும் இன்னொரு நாட்டுக்கு மிக எளிதாக ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியான ஒரு ரூட் இருக்கும். அது எப்படி எந்தெந்த ரூட் மூலமா போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி சைனா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, அதே சமயத்துல எந்தெந்த நாட்டு வழியா சைனா ஆதிக்கம் செலுத்த முற்படுது, அதை தடுத்து நிறுத்தத்துக்கும், அதே மாதிரி நம்ம நாட்டை வந்து வேவு பார்க்காம இருக்கிறதுக்கும் எப்படி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு வருது இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை பத்தி பேசுவோம். லைக் யூரோப், இங்கிலாந்து அண்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ், மத்திய தரைக்கடல் நாடுகள், மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல் வழியா சூயஸ் கால்வாயை கடந்து செங்கடல் வழியா அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஏமன் வந்து அரபிக்கடலை வந்தடையும். இது ஒரு ரூட். செகண்ட், அரபிக்கடலில் இருந்து ஒரு ரூட் வழியா பாகிஸ்தானுக்கு போகும், பாகிஸ்தான் மற்றும் ஓமனுக்கு போகும். பாகிஸ்தான்ல இருந்து சைனா மற்றும் மற்ற நாடுகளுக்கு ரோடு வழியா கார்கோ எடுத்து செல்லப்படும். இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு ரூட் என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவை கடந்து அந்த இடத்துல இரண்டு வழியா பிரியுது. அதுல ஒரு ரூட் வந்து மியான்மர்ல இருக்கிற போர்ட்டுக்கு போகுது, அப்புறம் மியான்மர்ல இருந்து சைனாவுக்கு ரோடு வழியா கார்கோ போகுது. அடுத்து நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலாக்கோ ஸ்டேட் வழியா மலேசியா, இந்தோனேஷியா, தைவான், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் போக முடியும். இந்த நான்கு நாடுகளுக்கும் இன்னும் சில நாடுகளுக்கும் இந்த வழியா தான் போக முடியும். ஆனா அங்க சைனா தொல்லை செய்வதால் இந்த நாடுகள் எல்லாமே இப்ப எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மலாக்கா ஸ்டேட் வழியா தான் இந்த நாடுகளுக்கு செல்ல முடியும், இல்லை என்றால் வேறு வழி இல்லை. இதுதாங்க இந்த நாலு ரூட். ஸோ நம்ம இப்ப ஒரு ஐடியாக்கு வந்திருப்போம், இந்த நாலு ரூட் வழியா எப்படி வந்துட்டு கார்கோ கொண்டு போகிறாங்க, எந்த ஒரு வர்த்தகம் நடைபெற்றாலும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே அவங்க பயன்படுத்தக்கூடிய ரூட்டை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அதாவது அந்தமான் நிக்கோபார் ஹைலாண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட ஹைலாண்ட் இருக்கிறதுனால நடுவுல போகுது பெரிய பெரிய கப்பல் எல்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போகவே முடியாது. ஸோ இரண்டாவது, அந்த மாதிரி சிதறி கிடப்பது கூட இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிதான் சொல்லி ஆகணும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70% வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் நம்ம சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மலாக்கா ஸ்டேட்டினுடைய மேற்கு பகுதிகள் முழுவதுமே இந்தியாவின் நேரடி கண் பார்வையில இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு. அது கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான திட்டமும் சுமூகமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சைனாவுடைய 80% பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு இந்த வழியா தான் போயே ஆகணும். இப்ப அதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100,000 கப்பல் இந்த வழியா தான் போகுது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பகுதி எல்லாம். இந்த இடம் வந்து இந்தியா கண்ட்ரோல் இருக்கும் போது இந்தியா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாக்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்திய கடற்பகுதியில் சைனாவின் ஆதிக்கம் குறைக்க 10 திட்டத்தை தீட்டி இருக்கிறாரு மோடி. இதுல குறிப்பா 5-6 நேவல் பேஸ் கண்டிப்பா இருக்கணும், இல்ல மிலிட்டரி பேஸ் வந்து கண்டிப்பா இருக்கும், அதே போல 20 சிவிலியன் பேஸும் இருக்கும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சவுத் அந்தமான் மற்றும் நிக்கோபார் டீப் சி பெரிய கப்பல் நிக்க வைக்க ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம சைட்ல இருந்து இப்ப INS கப்பல்லாம் வரும் இல்லைங்களா, அது வந்துட்டு வேவ் பாக்குறதுக்காக அந்தந்த இடத்துல டீப் சி ஏரியால வந்து நிக்க வைக்கிறது, நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுனால நிக்க வைக்கிறதுக்காக இந்தியா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு, பக்காவா திட்டம் போட்டு இருக்கு. ஆனா நார்த்ல வந்து ஷாலோ வாட்டர் என்பதால பெரிய கப்பல்லாம் செல்லவே முடியாது. அப்படியே போனாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா தரை தட்டிடும் சொல்லலாம். ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, மற்ற நாடுகள் இருந்து கார்கோ ஏத்திட்டு கப்பல் போகும்போது ஷாலோ சைட்ல போக முடியாது, எப்படி பார்த்தாலும் டீப் சி வழியா தான் வந்தாகணும். அப்படி வரும்போது சைனா கப்பல் வந்தாலும் இந்திய நேவல் பேஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது டீப் சி வழியாக தான் வந்து ஆகணும். அப்படி வரும்போது இந்தியா தீவிரமா கண்காணிக்கும். அதனால சைனாவை பொறுத்தவரையிலும் எப்படி பார்த்து இருந்துக்கணுமோ அப்படி வாலாட்டாம அமைதியா போகணும். இதுதான் சைனாவுக்கு நிலைமை. இந்த ஒரு நிலைமைக்கு தான் சைனாவை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு மோடி. இவ்வளோ நாள் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க, வர்த்தகம் சூப்பராக போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல இப்படியெல்லாம் செக் வைக்குது இந்தியா அப்படின்னு ரொம்ப கோபமா இருக்கக்கூடிய சீனா இப்ப என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க.